பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கிட்ட இருந்து சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் ஏவுகணையோட அடுத்த பரிமாணத்தை நம்ம எல்லாரும் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். இப்போ இந்த பிரம்மோஸோட அடுத்த பரிமாணம்னு சொல்லி இவங்க எதை சொல்ல வராங்க, அண்ட் இந்த ஏவுகணை மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பிரம்மோஸில் ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. லேண்ட் லான்ச்சு வேரியன்ட் இருக்குது, கப்பல்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி வேரியன்ட் இருக்குது, விமானத்துலேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி வேரியன்ட் இருக்குது, சம்மரின்லேருந்து லான்ச் பண்ணுற மாதிரியும் வேரியன்ட் இருக்குது. இது போக பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி 900 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு பிரம்மோஸோட வேரியண்ட்டும் இருக்குது. இப்போ என்ன தான் இத்தனை வேரியண்ட்டில் நம்ம பிரம்மோஸ் ஏவுகணைகளை வச்சுருந்தாலும் இதில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ராபேக்கை இந்திய விமானப்படை தான் முதல் முறையாக கொண்டு வராங்க. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னாடி சுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் நம்ம இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இன்டெக்ட் பண்ணுறோம். அப்படி இன்டெக் பண்ணி இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போர்க்கப்பலை அழிச்சதுக்கப்புறமா, அதாவது சும்மா நின்றுட்டு இருந்த ஒரு வார்ஷிப்பை அழிச்சதுக்கப்புறமா, இந்த பிரம்மோஸ் ஏவுகணையோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்கள்லையும் இன்டெக்ட் பண்ணால் இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அது. ஏன் இந்த விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமானமான சுக்காயில் மட்டும்தான் இந்த பிரம்மோஸை இன்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மோஸோட வெயிட்டு 3 டன் வரும். 3 டன் இருக்கிற இந்த எடையை ப்ராக்டிக்கலாக எந்த விமானத்தாலையும் எடுத்துக்கிட்டு பறக்க முடியாது. ஸோ நம்மளோட சுக்காய் விமானத்திலேருந்து லான்ச் ஆன அந்த பிரம்மோஸ் வேரியண்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 500-600 கிலோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி சுக்காய் விமானத்தில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சுக்காய் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சைஸில் ரொம்ப ரொம்ப பெரிய விமானம். அது ஒரு மினி பாம்பர் ஏர்கிராஃப்ட் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசாக. இப்போ இந்த விமானத்தில் பிரம்மோஸ் மாதிரியான ஒரு ஏவுகணையை மவுண்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அப்படி இருந்துமே இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை விமானத்தோட 2 இன்ஜினுக்கு நடுவில் ஃப்யூசலேஜில், அதாவது சென்டர் ஃப்யூசலேஜில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோஸ் நான் போடுறேன். இப்போ இந்த அளவுக்கு எடையில் அதிகமாகவும் சைஸில் பெருசாகவும் இருக்கக்கூடிய ஏவுகணையை சுக்காயை தாண்டி இந்திய விமானப்படையில் இருக்கிற எந்த போர் விமானத்துலையும் பொருத்த முடியாது. அண்ட் இன்னொரு பக்கம், சுக்காயை விட கேப்பபிளான ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. சில ஸ்பெசிஃபிக் ரோல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிராஜ் 2000 ரொம்ப கேப்பபிளாக இருக்கும் சுக்காயை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அந்த அளவுக்கு சில ஸ்பெசிஃபிக் ரோல்லாம் வர்றப்ப சுக்காய் விமானத்தில் மட்டுமே இந்த பிரம்மோஸை பொருத்த முடியும், வேறு விமானத்தில் பொருத்த முடியாதுன்றது சீரியஸாக நமக்கு ஒரு லேகை கொடுக்குது. இந்த லேகை தான் இந்திய விமானப்பட பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க, இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ ஏற்கனவே 3 டன் எடை இருக்கக்கூடிய ஏவுகணையை எடுத்து அதை நம்ம 500-400 கிலோ குறைச்சி தான் சுக்காயில் இன்டெக்ட் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த ஏவுகணையோட எடையை குறைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம சுக்காயில் இன்டெக்ட் பண்ணதே ரஷ்யன்ஸ் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரஷ்யாவோட சுக்காய் நிறுவனத்திலிருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பிரம்மோஸ் ஏவுகணையை சுக்காய் விமானத்தில் இன்டெக்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது, அதுவும் இந்த அளவுக்கு எடை இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை. இதை பண்ண இந்தியன்ஸுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த ஹீட்டே புரிய வந்துச்சு. ஏன்னா இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு, ஏரோடைனாமிக்கலி அண்ட் அந்த விமானத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான ஒரு ஆயுதங்களை இன்டெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்திய விமானப்படை என்ன சொல்கிறாங்க, எல்லா விமானங்கள்லேயும் இப்படி ஒரு கேப்பபிலிட்டியை நாங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோன்னு சொல்கிறாங்க. எல்லா விமானங்கள் அப்படின்னா எல்சிஏ தேஜஸில் கூட நம்ம இந்த ஏவுகணையை பொருத்தணும். எல்சிஏ தேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுலேயே சைஸ் சின்ன ஒரு விமானம். ஐ திங்க் உலகத்திலேயே காம்பேட் கேப்பபிலிட்டி வைஸ் இந்த விமானத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விமானங்களை விடவும் இது சைஸில் சின்னதாக தான் இருக்கும். அவ்வளவு தூரம் ஒரு சின்ன ஏர்க்ராஃப்டில் இந்த பிரம்மோஸை இன்டெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி எழும்புச்சு. அதுவும் இந்த ஏர்க்ராஃப்டில் 2 பிரம்மோஸ் எடுத்துகிட்டு போகிறமா இன்டெக்ட் பண்ண முடியுமான்ற கேள்வி. சாதாரணமாக சுக்காயில் இருக்கிற அந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்சிஏ தேஜஸோடு நிப்பாட்டியிருந்தீங்க அப்படின்னா எல்சிஏ தேஜஸோட டோட்டல் ஃபியூசலைஸ் சைஸ் மட்டுமே இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஃபிசிக்கலி பாசிபிளே இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை எடுத்து அதை இன்னும் சுருக்க முடியுமா அப்படின்றது. ஏன்னா ஆல்ரெடி 500 கிலோ சுருக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க, ஓகே டோட்டலாக ஸ்க்ராட்சிலேருந்து இன்னொரு பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுதான் பிரம்மோஸ் என்ஜி. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ரஷ்யன்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய யக்குத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை அது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட்டில் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம எடுத்து தான் அதில் சாஃப்ட்வேர்ஸ் அப்கிரேட் பண்ணுறோம், அதில் பெட்டரான ஒரு ராம்ஜெட் என்ஜினை பொறுத்துகிறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அப்கிரேட் பண்ணி பிரம்மோஸில் இத்தனை வேரியண்ட்டை நம்ம உருவாக்குறோம்.
இப்போ இவ்வளோ தூரம் நம்ம உருவாக்கிட்டு வந்தது பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி அந்த டிசைனை எடுத்து அந்த டிசைனை நம்ம ஃபுல்லாக பார்த்து அதை சுருக்கணும் அப்படின்றது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். ஏன்னா நீங்கள் சுருக்கிறப்ப பழைய ஏவுகணையோட கேப்பபிலிட்டிஸை இது ஓவர்டேக் பண்ணணுமே தவிர அதை விட அது கம்மியாக இருந்துடக்கூடாது. அதை தெளிவாக பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பழைய ஏவுகணையை விட இது இன்னும் வேகமாக போகும், இன்னும் ஸ்டெல்த்தியாக இருக்கும், இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து அந்த பிளாட்ஃபார்மை மாடிஃபை பண்ணி அந்த பிளாட்ஃபார்மை நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அந்த பிளாட்ஃபார்மை எடுத்து அந்த பிளாட்ஃபார்மை டோட்டலாக ரீடிசைன் பண்ண போகிறோம் நம்மளோட ஓன் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு. ஸோ நம்ம உருவாக்க போகிற இந்த பிரம்மோஸ் என்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக ரஷ்ய தயாரிப்பாகவே இருக்காது அப்படின்றது தான் உண்மை. அஃப்கோர்ஸ் நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும், ஏன்னா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்குத் மாதிரி இது இருக்க போகிறது இல்லை, ஏன்னா அதை விட பல மடங்கு சைஸ்லேயும் கேப்பபிலிட்டிஸ்லேயும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ண போகுது. சரி ஓகே, புதுசாக உருவாக்குற அந்த பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏவுகணையோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏவுகணையோட எடை 1.5 டன்னாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1.5 டன் அப்படின்றப்ப இந்த ஏவுகணை நம்மளோட தேஜஸ் விமானத்தில் அதோடய ரெக்கைகளில் ரெண்டு புறமும் பொருத்த முடியும். இதோட ஒரு லைஃப் ஸ்கேல் மாடலையும் டிஆர்டிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதோட இமேஜையும் நான் போடுறேன். அண்ட் தேஜஸை நம்ம பொருத்த முடியும் அப்படின்றப்ப சுக்காய் விமானத்தில் 3 பிரம்மோஸ் எஞ்சி வரைக்கும் பொருத்த முடியும். ஐ திங்க் 3 பிரம்மோஸ் எஞ்சின்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டாண்டர்ட் பிரம்மோஸ், அதாவது 2.4 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு பிரம்மோஸ், அது கூடவே 2 ரெக்கைகள்லையும் 2 பிரம்மோஸ் எஞ்சியை பொருத்த முடியும். MiG-29 விமானங்களில் 2 பிரம்மோஸ் எஞ்சியை பொருத்த முடியும், ரஃபேல் விமானங்களில் பொருத்த முடியும், Mirage 2000 பொருத்த முடியும். இப்படி இந்திய விமானப்படையில் இருக்கிற எல்லா ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லையும் பிரம்மோஸ் எஞ்சியை பொருத்த முடியும் அப்படின்றப்ப இது ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டியை கொடுக்கும் இந்தியாவுக்கு. அண்டு இந்த எல்லா ஏவுகணைகளுக்குமே ரேஞ்சு மினிமம் 290 கிலோமீட்டரில் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லா விமானங்கள்லேருந்தும் ஆப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு இந்திய தயாரிப்பு ஒன்று இருக்கா ஏர் டு சர்ஃபேஸ் கேட்டகரிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருத்ரம் சீரீஸை தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே ருத்ரம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ருத்ரமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரம்மோஸ் எஞ்சி நம்மளோட விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டியை கொடுக்கும். அண்ட் பிரம்மோஸை பற்றி உங்களால் நிறைய பேருக்கு தெரியும், ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். டார்கெட்டை பயங்கர அக்யூரேட்டாக அடைக்கும், எவ்வளவு தூரம் எனிமீஸ் அவங்களோட ஆண்டிவன் சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாலும், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே பிரம்மோஸ் ஏவி பார்த்தோம், அப்போ சீன ரேடார்லாம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது வரைக்கும் ஏர் லான்ச்சிட்ட பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம், ஏர் லான்ச்சிட்ட தாண்டி சம்மரி லான்ச்சிட்டு வேரியண்ட்டும் ஒன்று இருக்குது. சம்மரின்லமே நம்ம 3 டன் எடை இருக்கக்கூடிய பிரம்மோஸாக லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ 1.5 டன் எடை இருக்கிற பிரம்மோஸ் எஞ்சியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, வெர்டிக்கல் லான்ச்சர்ஸ் இல்லாத சம்மரின்ஸில் கூட நம்மளால் இதை லான்ச் பண்ண முடியும் டோர்பிடோ டியூப்ஸ் வழியாக. டோர்பிடோ டியூப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், சம்மரினுக்கு முன்புறத்தில் இருக்கும் மோஸ்ட்லி இந்த டோர்பிடோ டியூப்ஸ் வழியாக டோர்பிடோ மட்டுமே லான்ச் பண்ண முடியாது, சில ஏவுகணைகளையும் லான்ச் பண்ண முடியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, டோர்பிடோவோட அதே சைஸில் அந்த ஏவுகணை இருக்கணும், அதே டைமென்ஷனில் இருக்கணும், அப்போ தான் லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த பிரம்மோஸ் எஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு டோர்பிடோவோட சைஸ்லையும் வெயிட்லையும் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சம்மரினுக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டியை நம்மளால் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் நம்மளோட சம்மரின்ஸுக்கு வெறும் டோர்பிடோ லான்ச்சர்ஸ் மட்டுமே அண்ட் அது கூடவே சேர்த்து சில சம்மரின்ஸில் மட்டும்தான் பிரம்மோஸை லான்ச் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது எல்லா சம்மரின்லேயும் ஸ்டாண்டர்டாக டோர்பிடோ டியூப் வழியாக இந்த பிரம்மோஸ் எஞ்சியை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு நம்மளோட எதிரிகளை கலங்கடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கம்ஜெஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போகிறது, நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.